அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். போகர் அப்படின்ற சித்தரால் செய்யப்பட்ட பழனி முருகன் சிலை நவபாசாணங்களால் ஆனது அப்படின்னு நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த சிலையை செய்வதற்கு முன்னாடி கொடிய விஷமுள்ள பொருட்களை கொண்டு போகர் மற்றொரு சிலையை செய்திருக்காரு. அந்த சிலை இன்று வர விஷத்தன்மையோடே இருக்குது. அதை குறித்து தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவகங்கை மாவட்டம் கண்டராமாணிக்கம் என்னும் ஊருக்கு அருகில் இருக்கிற பெருச்சி கோயில் சுகந்தவனேஸ்வரர் ஆலயம். இங்கே இருக்கிற பைரவர் சிலை தான் இன்று வரை விஷத்தன்மையோடு காணப்படுது. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னதாக இந்த பகுதிக்கு வந்த போகர் தவம் செய்ய நினைத்தபோது தான் செய்யும் தவத்திற்கு எந்த ஒரு இடையூறும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நவபாசாணங்களை கொண்டு ஒரு பைரவர் சிலையை வடித்து அதை வழிபட்டார் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. சில காலங்களுக்கு பிறகு அந்த இடத்துல இருந்து புறப்பட்ட போகர் தாம் வடித்த சிலையில் இருந்த விஷத்தன்மையை முறிக்காமல் சென்றதாகவும் கூறப்பட்டிருக்கு. அதன் காரணமாக தான் அந்த சிலையில் இன்று வரை விஷம் நீடித்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே இருக்கிற பைரவருக்கு அபிஷேகம் செய்யும் நீரில் சார்த்தும் வடமாலையிலையும் கூட விஷமேறுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதனால் நீரும் வடமாலையும் நீல நிறமாக மாறுது. அதனால் தீர்த்தமோ வடமாலையோ இங்கே பிரசாதமாக தருவது கிடையாது. பைரவருக்கு சாத்தப்படும் வடமாலையை சன்னதிக்கு மேலே போட்டு விடுவாங்க. அந்த வடமாலையை எந்த ஒரு உயிரினமும் இதுவரை உண்டது கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பைரவர் சிலையை போகர்தான் செய்தார் என்பதற்கு வலு சேர்க்கும் வகையில் பைரவருக்கு பின்புறம் தீபாரதனை காட்டும் சமயத்திலையும் முன்புறம் பழனி ஆண்டவரின் உருவத்திலையும் காட்சியளிப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. சுகந்தவனேஸ்வரர் திருக்கோவிலில் இருக்கிற பைரவர் சிலை பழனியில் இருக்கிற முருகப்பெருமானின் சிலையைப் போலவே நவபாசாணத்தால் செய்யதாக கூறப்பட்டிருக்கு. சிவகங்கை மாவட்டம் பெருச்சி கோவில் என்ற இடத்துல இருக்கிற சுகந்தவனேஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயத்தில் இருக்கும் பைரவர் சிறப்பு வாய்ந்தவராக போற்றப்படுகிறார். காசியில் இருந்து வந்த போகர் என்னும் சித்தர் இந்த பைரவர் சிலையை வடிவமைத்ததாகவும் கூறப்பட்டிருக்கு. பழனியில் இருக்கிற முருகப்பெருமானின் சிலையைப் போலவே இந்த பைரவர் சிலையும் நவபாசாணத்தில் செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கு. இந்த பைரவர் சிலைக்கு அபிஷேகம் செய்யும் தீர்த்தம் மற்றும் சாத்தப்படும் வடமாலை போன்றவற்றை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவற்றை கோவிலின் மேல் பகுதியில் போட்டு விடுவாங்க. அவற்றை பறவைகள் கூட உண்பதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நவபாசாணத்தால் செய்யப்பட்ட அந்த சிலையின் வீரியம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பழனி முருகன் சிலையை செய்வதற்கு முன்பாகவே இந்த சிலையை போகர் செய்ததாக செபிவெளி செய்தி கூறப்பட்டு வருது. இந்த பைரவர் வழிபாடு செய்வதற்கு பூர்வ புண்ணிய பலன் அவசியம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை வழிபட்டால் சனிதோஷம், பித்ருதோஷம், ஸ்திரீதோஷம், சகல பாவங்கள், நீண்ட கால நோய்கள் நீங்கும் என்பதும் ஒரு ஐதீகமாகவே இருக்கு. இந்த கோயிலில் திருவிழாவாக ஆணி திருவிழாக்கள் 2 நாட்கள் கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லாமல் சிவராத்திரி திருக்கார்த்திகை விழாவும் இந்த கோயிலில் கொண்டாடப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோயிலில் மூலவர் சுகந்தவனேஸ்வரர், உற்சவர் சோமஸ்கந்தர், அம்மன் சமீபவல்லி. இங்க வன்னி மரம் தான் தலைவிருச்சமா அமைந்திருக்கு. இங்க தீர்த்தம் கிணறு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது தமிழ்நாடு மாநிலத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் பெருச்சி கோயில் என்னும் ஊர்ல அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலுடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் தனி விமானத்துடன் கூடிய சன்னதிகளும் காசி பைரவரும் இருக்காரு. இவர் நவபாசாண சிலை வடிவில் காட்சி தருவது விசேஷமாக பார்க்கப்பட்டிருக்கு. இந்த சிலையை போகர் பிரதிஷ்டை செய்யதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோயிலுடைய நடை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை தான் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே நோய்கள் நீங்க பைரவரிடம் வேண்டிக் கொள்கிறாங்க. பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமியில் வடமாலை அணிவித்து பாலபிஷேகம் செய்து நேர்த்தி கடன் செலுத்துவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு.
இந்த கோயிலுடைய தலப்பெருமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற பைரவர் எட்டு கைகள்லையும் ஆயுதம் ஏந்தி கபால மாலை அணிந்திருக்காரு. அருகில் மூன்று பேர் வணங்கியபடி இருக்காங்க. கூட நாய் வாகனத்தை பிடித்தபடி பாலதேவர் இருக்காரு. இங்கே பௌர்ணமி அன்று மாலையில் இவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இவருடைய சன்னதியில் முன்மண்டபத்தில் மற்றொரு பைரவரும் காட்சி தருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. காசி பைரவரின் சிலை அதிக சக்தியுடைய நவபாசானத்தால் ஆனது என்பதனால இதன் மருத்துவத்தையே தாங்கும் வலிமை மனிதர்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய அடிப்படையில் தான் பைரவருக்கு அணிவிக்கப்படும் வடமாலையும் தீர்த்தம் ஆகியவற்றை பிரசாதமாக கொடுப்பதில்லை. வடமாலையை சன்னதிக்கு மேலே போட்டு விடுவாங்க. கலியுக அதிசயமாக இதை பறவைகளும் சாப்பிடுவதில்லை அப்படின்னு தான் சொல்லணும். அபிஷேக தீர்த்தம் பக்தர்களுக்கு தொட முடியாதபடி கோயிலுக்கு வெளியே விழுமாறு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த தலத்தில் சனீஸ்வரரை சிவ அம்சமான பைரவரின் சீடராக கருதி வழிபடுகிறாங்க. இவர் பைரவர் சன்னதியின் பின்புறம் வன்னி மரத்தின் அடியில் காட்சி தருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இவர் பைரவரை எப்பொழுதும் தரிசித்து கொண்டே இருப்பதாக ஒரு ஐதீகமும் இருக்கு. இவருக்கு பைரவர் பின்புறம் ஒரு முகத்துடன் காட்சி தருவதாக சொல்லப்பட்டிருக்கு. பக்தர்கள் பின்புற முகத்தை பார்க்க முடியாது. இங்கே அம்பாள் சமீபவல்லிக்கு தனி சன்னதி இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. தன்னை வேண்டுவோர் அருகில் இருந்து காப்பாள் என்பதன் இவளுக்கு இந்த பெயர் வந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தலத்துடைய விருட்சம் வன்னி மரம். கிணற்று நீர்தான் பிரதான தீர்த்தமாகவும் இருக்கு. அபிலை பெண் ஒருத்திக்கு தந்தை ஸ்தானத்தில் இருந்து மனம் முடித்து வைத்த சிவன் அவங்களுடைய கணவன் கைவிட்ட போது வன்னிமரம் கிணறு மற்றும் லிங்கமாக இருந்து சாட்சி சொன்னார். மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் இருக்கிறது போலவே இந்த தலத்திலையும் கிணறையும் வன்னியையும் காணலாம். பிரகாரத்திற்கு அருகில் நான்கு விநாயகர்கள் காட்சி தருகிறாங்க. தட்சிணாமூர்த்தியும் சுப்பிரமணியார் சன்னதிகளும் இங்கே இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோயிலுடைய தல வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியை மாரவர்மன் சுந்தர பாண்டிய மன்னர் ஆட்சி செய்து வந்தார். ஒரு சமயம் ஒரு போரில் வெற்றி பெற்றார். அதற்கு காணிக்கையாக சிவன் கோயில் கட்ட விரும்பியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு எந்த இடத்துல கோயில் கட்டுவதென தெரியாமல் குழப்பத்தோடு இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய கனவுல தோன்றிய சிவன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு லிங்கம் இருக்கும் அப்படின்னும் அங்கே கோயிலை எழுப்பலாம் அப்படின்னும் அவருடைய கனவுல தோன்றி சொன்னதாகவும் சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட அந்த இடத்துல லிங்கத்தை கண்ட மன்னர் கோயில் எழுப்பியதாகவும் புராண தகவல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாசனை மிக்க மலர்கள் நிறைந்த வனத்தின் மத்தியில் எழுந்தருளியது என்பதனால சுகந்தவனேஸ்வரர் அப்படின்ற பெயர் பெற்றதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கோயிலில் இன்னும் பைரவருடைய சிலையில் விஷம் அப்படியே இருப்பதாகவும் இது போகர் சித்தர் உருவாக்கியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இது பழனியிலே இருக்கிற முருகன் நவபாசான சிலைக்கு முன்பதாகவே இந்த சிலையை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சிலைக்கு தீபாரதனை காட்டும்போது பின்பகுதியில் பழனியிலே இருக்கிற முருகன் காட்சி தருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோவில் அதிசயத்துடைய அடிப்படையில் தனி விமானத்துடன் கூடிய சன்னதியில் காசி பைரவரோடு இருக்காரு. இவர் நவபாசான சிலை வடிவில் காட்சி தருவது தான் விசேஷமாக இருக்கு. இந்த சிலையை போகர் தான் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும் புராண தகவல்களில் குறிப்பிட்டிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் விஷமாய் மாறி நிற்கும் பைரவருடைய சிலையை பற்றியும் பிரசாதத்தில் கூட விஷமேறும் மாயும் எப்படி அப்படின்றத பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. இதுபோல் பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்களை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.